இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். நீங்க வந்து அக்ரஹாரத்தின் அவமானம் அப்படின்னு வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அப்போ அதுக்கு நான் பதிலா அக்ரஹாரத்துல வந்து ஒரு மனுஸ்மிருதி அப்படிங்கிற ஒரு மண்ணாங்கட்டிக்கு அடிமையா இருக்கிறத விட ஒடுக்கப்பட்டாலும் தன்மானத்தோட திமிரி எழும் ஒரு சிறுத்தை வெட்டு மருமகள் அப்படின்னு சொல்றதுல வந்து எனக்கு பெருமை தான் அது எனக்கு அப்படின்னு. சுயத்துக்காகவும் நான் இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறதாகவும் என்னுடைய நடத்தையாலையும் என்னுடைய பழக்க வழக்கங்களாலையும் எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை தான் எனக்கு வேணும். நான் இந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் பிறந்துட்டேன் அப்படிங்கிறனால என்னை தூக்கி ஒரு பெடஸ்டலில் வைக்கிற அந்த ஒரு போலியான ஒரு மரியாதையோ இல்லை அந்த போலியான ஒரு அங்கீகாரமோ எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பெண்கள்கிட்ட சொல்கிறோம்ல, 6 மணிக்கு மேலே வெளில போகாத, கேர்ஃபுல்லாக இரு, இவங்ககிட்ட பேசாத, அவங்ககிட்ட பேசாது பெண் பிள்ளைங்களுக்கு சொல்லி படுக்கிறோம். ஆண் பிள்ளைங்களுக்கு வந்து பெண்களை ஈக்குவலாக மதிக்கணும், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறோம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? மனுசாஸ்திரத்தில் காலங்காலம் வந்துட்டே இருக்கு. உயர் சாதி சமூகங்களை தவிர இருக்கக்கூடிய இதர பல சமூகங்களை ஒருங்கிணைக்கிற அளவுக்கு ஒரு இன்மென்ஸ் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் பாமக வந்து என்றைக்குமே இருந்தது. பட் இன்னைக்கு அவங்க வந்து கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதை மாதிரி அவங்களுடைய ஒரு வலிமை வந்து ஸ்லோவாக குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா தட் இஸ் ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் தி ஐடியாலஜிஸ் தட் தே ஹவ் டேக்கன் அப் அப்படிங்கிறதானே. நீங்கள் வந்து நான் சத்திரியன், நான் மன்னியர், நான் மன்னியக்குல சத்திரியன், நான் வந்து ஆண்ட பரம்பரை இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து எந்த எவ்வளோ வந்து மக்களுக்கு வந்து அதில் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. பட் அகெயின் அவரே தான் வேற ஒரு கூட்டத்துலேயும் வந்து சொல்லியிருக்காரு, தனித்து நின்று நம்ம வந்து ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு முன்னால் ஒரு கூட்டத்தில் பேசும்போது நிற்கிறதுக்கே ஆள் இல்லை நம்ம இதில் அப்படிங்கிறத அவரே தான் சொல்லியிருக்காரு. அப்போது அவருடைய கருத்துலேயே அவருக்கு முரண்பாடுகள் இருக்குது. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம் மேம். வணக்கம். சமீபத்தில் நீங்கள் ட்விட்டரில் ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க. அக்ரஹாரத்தில் மனுஸ்மிருதிக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்கிறத விட விடுதலை சிறுத்தைகளின் மருமகளாக இருக்கிறது சுயமரியாதையானது சுதந்திரமானது. ஏன் அப்படி? அப்போ விடுதலை சிறுத்தைகள் மருமகளாக இருக்கிறது நிஜமாலுமே சுயமரியாதையாக உணர்றீங்க? டெஃபினட்டாக இல்லை. எனக்கு அது என்ன அது அதோடைய குரோனாலஜி நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, அதுக்கு நான் வந்து நான் போட்ட ஏதோ ஒரு பதிவுக்கு வந்து உடனே ரைட் விங்கில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து அது ரொம்ப கடுமையாக வந்து அதை விமர்சனம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அவங்களுடைய இயல்பான ஹேபிட்டே அதுதான். சமூக வலைதளங்கள் அவங்கன்னு இல்லை, பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சி எல்லா கட்சிகள்லேயும் நல்லவங்களும் இருக்காங்க, எல்லா கட்சிகள்லேயும் மோசமானவங்களும் இருக்காங்க. ஆனால் பொதுவாகவே சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்கள் ஏதாவது ஒரு கருத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம முன்னெடுத்து வைக்கும் பொழுது அதை கருத்தியல் ரீதியாக எதிர்க்க வலுவில்லாதவர்கள் அல்லது துணிவில்லாதவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனித தாக்குதலில் அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது இல்லை அவங்கள வந்து தேவையில்லாமல் அசிங்கப்படுத்துறது, கொச்சையாக பேசுறது, இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து தொடர்ந்து பதிவு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அதில் ஒரு பதிவு வந்து யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, அதுவும் அந்த லேடியாக ஜென்ஸாக ஞாபகம் இல்லை அவங்க வந்து, ஆனால் வெளிநாட்டில் எங்கேயோ இருக்காங்க, வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே என்ன நடக்குதுன்றது தெரியாமல் இங்கே என்ன நடக்குதுங்கிற ஒரு புரிதலே இல்லாமல் அவங்க வந்து நீங்கள் வந்து அக்ரஹாரத்தின் அவமானம் அப்படிங்கிற மாதிரி போட்டு நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளோட மருமகள் அதனால நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க அப்படின்னு வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அப்போ அதுக்கு நான் பதிலாக இந்த பதிவை போட்டேன். அக்ரஹாரத்தில் வந்து ஒரு மனுஸ்மிருதி அப்படிங்கிற ஒரு மண்ணாங்கட்டிக்கு அடிமையாக இருக்கிறத விட எப்போவுமே ஒடுக்கப்பட்டாலும் தன்மானத்தோடு திமிரி எழும் ஒரு சிறுத்தை வெட்டு மருமகள் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எனக்கு எந்த பெருமை தான் அது எனக்கு அப்படின்னு. ஆமாம், அதில் வந்து உண்மையும் கூட. இன்றைக்கி வந்து நான் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்காகன்னு இல்லை, நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் இவ்வளோ பேசுகிறேன்னா தலைவர் அவர்கள் பேச்சு நான் கேட்டிருக்கேன். அவருடைய எனக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், இந்நேரத்துக்கு இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க இல்லை பொதுத்தளத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் நிறைய பெரியார் கருத்துக்கள் வந்து எனக்கு உடன்பாடு உண்டு, அம்பேத்கர் ரொம்ப உள்வாங்கினவனா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இதை தாண்டி எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு தலைவர்னு பார்த்தீங்கன்னா தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். ஸோ அவருடைய பேச்சுகள் வந்து நான் நிறைய கேட்டிருக்கேன், தொடர்ந்து நான் கேட்குறேன். அவருடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். அவருடைய கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ், ஒரு சோஷியல் ரெவல்யூஷனுக்காக தொடர்ந்து வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஒரு ஈர்ப்பில் அந்த ஒரு அந்த ஐடியாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நான் வந்து எப்போவுமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணி நான் பதிவு போடுறேன்.
இன்ஃபேக்ட் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நான் அடிப்படை உறுப்பினர் கூட நான் கிடையாது. என்னுடைய கணவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்காரு, அவங்க கட்சி சார்பாக அவர் எம்எல்ஏவாக இருக்காரே தவிர, நான் வந்து அவங்களை தொடர்ந்து அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து நான் போய் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் கிடையாது. நிகழ்ச்சிகள் சில நிகழ்ச்சிகள் வந்து நான் அட்டன் பண்ணுவேன், தொடர்ந்து வந்து அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேங்கிறதுக்காக அவங்க வந்து என்கிட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இந்த கருத்தை சொல்லுங்கள், இல்லை நீங்கள் வலைதளங்களில் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த பதிவு போடுங்க, இந்த நிமிஷம் வந்துக்கே அவங்க யாருமே வந்து என்ன சொன்னது கிடையாது, என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது, இல்லை என்னுடைய கருத்துக்களை வந்து கட்சியின் கருத்துக்களாக வந்து சார்பாக நீங்கள் கருத்துக்கள் வைக்கணும் அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க யாருமே என்ன ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. என்னுடைய ஃப்ரீடம் என்னுடைய இதில் வந்து அவங்க என்றைக்குமே வந்து தலையிட்டது கிடையாது. அதே மாதிரி அந்த மக்கள் கூட நம்ம பழகும்போது தான் தெரியும், நம்ம தொடர்ந்து அந்த மக்களுடைய பழகும்போது தான் தெரியும் அந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு அன்பு, அந்த ஆதரவு, ஒரு மரியாதை. நம்ம வீட்டில் ஒருத்தங்களாக தான் நடத்துவாங்க, அது ஒரு பெரிய குடும்பமாக தான் நான் பார்க்குறேன். அங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரார்க்கியெல்லாம் கிடையாது. நீங்கள் இப்போது டிராவிடியன் கட்சிகளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரார்க்கி ஒன்று இருக்கும், சீனியர் மோஸ்ட் இது இதுன்னு. பட் இங்கே வந்து அந்த ஏரார்க்கியை கூட நான் பார்க்குறதில்ல, எல்லாருமே ஒரே லெவலில் தான் ட்ரீட் பண்ணுறாங்க, எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு அட்மாஸ்ஃபியர் தான் அங்கே நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு சுயமரியாதை அப்படிங்கிறது அவர் வந்து வெறும் வாய் வார்த்தையால் பேசுகிறாரு, இந்த சோஷியல் ஜஸ்டிஸு அப்படிங்கிறது வந்து இல்லாமல் அதை வந்து அவர் வாழ்நாளில் அவருடைய வாழ்க்கையில் அவர் அதை கடையும் பிடிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நான் கண் கூட பார்க்குறேன். அப்போ எனக்கு அது வந்து உண்மையிலே ஒரு சிறுத்தையின் வீட்டு மருமகள் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையான, ரொம்ப சுயமரியாதையான ஒரு விஷயமா வந்து நான் பார்க்குறேன். அக்ரஹாரத்தோடைய அவமானமாக இருக்கிறதுல வந்து நான் கவலையே படலைங்க, ஏன்னா எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது, எனக்கு அந்த ஐடென்டிட்டிலேயே முதல்ல நம்பிக்கையே கிடையாது. பட் அவங்க வந்து சிறுத்தையின் மருமகள் அப்படிங்கிறத ரொம்ப என்னமோ ஒரு ஒரு கேவலமான விஷயம் மாதிரி போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணாங்க அவங்களோட பதிவில். அதுக்கு நான் போட்ட பதில் பதிவு தான், ஏன்னா சிறுத்தையின் மருமகளாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை, அது இன்றைக்கி இல்லை என்றைக்குமே அப்படி இருக்கிறதுல பெருமை தான். இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது, அப்போது அக்ரஹாரத்தின் அடிமைன்னு சொல்லும்பொழுதே மனுஸ்மிருதிக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருப்பதை விடன்னு சொல்லியிருந்தீங்க, அப்போ மனுஸ்மிருதினா அது பெண்களை வந்து அடிமையாக கட்டுப்படுத்துதோ? டெஃபினட்டாக, நீங்கள் போய் எடுத்து படித்து பாருங்கள், மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து ஒரு பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய, பெண்களை வந்து வெறும் ஒரு போகப் பொருளாகவும் பெண்களை வந்து வெறும் ஒரு கமாடிட்டியாகவும் ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் அந்த நூலில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே இருக்கும். அதில் கண்டிப்பாக எனக்கு உடன்பாடு இல்லை, அது வந்து மனுஸ்மிருதி. அதனால தான் நான் அதை ரொம்ப தெளிவாக அதில் நான் வந்து போட்டேன், அக்ரஹாரத்து மனுஸ்மிருதி அப்படிங்கிற ஒரு மண்ணாங்கட்டியை வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு அடிமையாய் வாழ்வதை விட ஒடுக்கப்பட்டாலும் சுயமரியாதையோடும் சீற்றத்துடன் வாழும் ஒரு சிறுத்தைக்கு மருமகளாக இருக்கிறத வந்து நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படிங்கிறது. நான் என்னோட புரிதலுக்காக கேட்டுக்கிறேன், ஒரு பிறப்பால் ஒரு உயர்வான சமூகம், இந்த சமூக அந்தஸ்தில் டாப்பில் இருக்கலாம், இயல்பாகவே அந்த மரியாதையும் சரி அந்த பெருமிதமும் சரி கிடைச்சிரும், அந்த பொசிஷன் வேணாம், நான் ஒடுக்கப்பட்ட வீட்டின் மருமகளாக இருக்கிறது எனக்கு பெருமைன்னு சொல்கிற இந்த இடைவெளிங்கிறது ரொம்ப பெருசு இந்த இந்த நகர்வுக்கு வர்றதுன்றது, அது எப்படி சாத்தியமாச்சு? மனசளவில் நீங்கள் வந்து அதை ஐடென்டிட்டியாக நினைக்கிறீங்க, நான் அந்த ஐடென்டிட்டி வேண்டாம்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய மரியாதை வந்து என்னுடைய சுயத்துக்காகவும், நான் இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறதாகவும், என்னுடைய நடத்தையாலையும் என்னுடைய பழக்க வழக்கங்களாலையும் எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை தான் எனக்கு வேணும். நான் இந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் பிறந்துட்டேன் அப்படிங்கிறனால என்னை தூக்கி ஒரு பெடஸ்டலில் வைக்கிற அந்த ஒரு போலியான ஒரு மரியாதையோ இல்லை அந்த போலியான ஒரு அங்கீகாரமோ எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த இந்த சாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை வந்து நம்புகிறவங்க இல்லை அந்த கட்டமைப்பு பிரகாரம் வாழ்றவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியும். அது வேண்டாம்னு அந்த ஐடென்டிட்டியிலேருந்து நீங்கள் உடச்சிக்கிட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா இது ஒரு சாதாரணமான விஷயங்க, எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். இன்றைக்கி எனக்கு வந்து அவங்க தான் என்னை வந்து என் மேலே வந்து ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு காட்டுறது வந்து அவங்க தான். அப்போ எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்களோட இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நான் வந்து. ஆனால் இதனால் ஒரு ப்ரிவிலேஜை இழக்க வேண்டியதாக இருக்குது. என்ன ப்ரிவிலேஜ் நீங்கள் சொல்லுங்களேன், என்ன ப்ரிவிலேஜ் இதில்? நம்ம இந்த சாதியில் பிறந்துட்டோம் இல்லை இந்த ஒரு இதில் பிறந்துட்டோம் அப்படிங்கிறது நமக்கு ப்ரிவிலேஜா? நம்ம ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்நாளில் என்ன செய்கிறான் உபயோகமாக நம்ம வந்து நமக்கு நம்ம வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அண்ட் ஒரு சொசைட்டிக்கு நம்ம என்ன பாசிட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறதாங்க நம்ம பெருமை. இன்றைக்கி வந்து இவ்வளோ வருஷங்கள் தாண்டி நம்ம ஒரு பெரியாரை பேசுகிறோம், ஒரு அம்பேத்கரை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்க சொசைட்டிக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து இப்போ அம்பேத்கரை வந்து ஒரு குளோபல் லீடராக நம்ம பார்க்குறோம்.
பெரியாருடைய கருத்துக்கள் அவர் இறந்து இவ்வளோ வருடங்களுக்கு அப்புறமும் வந்து இன்னைக்கு வந்து பெரியார் வந்து அவருக்கு அவங்க வந்து அவங்க சைடில் அவரை ஜென்ம விரோதி மாதிரி அவங்கள பார்க்குறாங்க. பெரியாரை ஏன் பார்க்குறாங்க? அவர் சொசைட்டிக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸ் அந்த மாதிரி, அவர் வந்து சொசைட்டிக்கு கொடுத்த விஷயங்கள் அந்த மாதிரி. அப்போ ஒரு சோஷியல் ரெவல்யூஷனரியாக இருக்கிறதுல தாங்க பெருமை இருக்குது, அதில் தாங்க அந்த மரியாதை இருக்குது. அந்த நம்ம சொசைட்டிக்கு என்ன பாசிட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் மரியாதை இருக்குது. தவிர நான் வந்து ஒரு பிராமண வகுப்பில் பிறந்துட்டேன் அப்படிங்கிறது என்னுடைய ஐடென்டிட்டியும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு போலியான மரியாதை எனக்கு தேவையும் கிடையாது நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து குறிப்பாக பெண்கள் வந்து நீங்கள் வேணான்னு சொல்கிற அந்த ஐடென்டிட்டி, இயல்பாக சாதிய கட்டமைப்பில் பெண்களுக்கு சாதி பெயர் ஒட்டு பெயர் வச்சுக்கிறதுன்றது கிடையாது, ஆனால் சமீபத்தில் அந்த ப்ரிவிலேஜ் வேணும் எங்களுக்கும், நாங்களும் இந்த உயர்குடி சமூகம் அல்லது இந்த சமூகம் காட்டிக்கிறதுக்கு அந்த ப்ரிவிலேஜையோ அல்லது அந்த சர்நேமையோ எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஐடென்டிட்டியை பெண்கள் விரும்புகிற இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இன்னமும் நம்ம ஒரு பேட்ரியார்க்கல் சொசைட்டியில் தானே இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம என்ன தான் மனு ஸ்மிருதியை நம்ம எடுத்து பேசினாலும் சரி, மனு ஸ்மிருதி அப்படிங்கிறது ஒரு புக் அளவில் இல்லை. இது வந்து மனு ஸ்மிருதியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ஜெனரேஷன் ஜெனரேஷன்ஸாக நம்மளுடைய ஆழ்மனதில் பதிக்கப்பட்ட சில விஷயங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பெண்கள்கிட்ட சொல்கிறோம்ல, 6 மணிக்கு மேலே வெளில போகாத, கேர்ஃபுல்லாக இரு, இவங்ககிட்ட பேசாத, அவங்ககிட்ட பேசாது, பெண் பிள்ளைங்களுக்கு சொல்லி விடுக்கிறோம். ஆண் பிள்ளைங்களுக்கு வந்து பெண்களை ஈக்குவலாக மதிக்கணும், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெண்களை ஈக்குவலாக நடத்தணும்னு நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறோம். இன்றைக்கும் ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா ஆண் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜஸை வந்து அந்த பெண் குழந்தைக்கு ஈக்குவலாக அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் இந்த மனு அப்படிங்கிற ஒரு மனு சாஸ்திரத்துலேருந்து காலங்காலமாக நம்ம அடிமனசில் ஊறி போன ஒரு விஷயமாக தான் இது வந்து வந்துகிட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது அங்கே வந்து உங்களுக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்மல் எஜுகேஷனை தாண்டி சி எல்லாமே சுற்றி சுற்றி அங்கே தான் வருது. அதெல்லாம் தாண்டி ஒரு பல விஷயங்கள் நாம் படித்து தெரிஞ்சுக்கும் போது தான் இதெல்லாம் வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம், இதுலேருந்தெல்லாம் நம்ம வெளியில் வரணும், இது நம்ம ஐடென்டிட்டி கிடையாது அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு எஜுகேஷன் வந்து இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜெனரேஷனுக்கு வந்து அது போய் சேரணும். இன்றைக்கி இன்ஃபேக்ட் இந்த மனுஸ்மிருதியை வச்சு இவங்க அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. தலைவர் பேசினதை வந்து வேறு மாதிரியாக தலைவர் அதில் இருக்கிறத தான் அவர் சொன்னார். உடனே அவர் பெண்களை இழிவாக பேசிட்டாங்க, ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மேடையெல்லாம் ஏறி அந்த தரப்புலேருந்து பெண்கள்லாம் வந்து அது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஒரு வகையில் அது நல்லதாக தான் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிறைய யங்கர் ஜெனரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் தேட ஆரம்பித்தாங்க, மனுஸ்மிருத்தினா என்ன, அதில் என்ன எழுதியிருக்குங்கிறத போய் படிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் வந்து போய் சேருது. ஆனால் இன்றைக்கி வந்து பெண்களை உயர்வாக மதிக்கணும், பெண்களை நம்ம வந்து மதிக்கணும் அப்படின்னு வாய் உதட்டளவில் சொல்கிற அதே கட்சியில் தான் பெண்களுக்கு எதிரான நிறைய வன்கொடுமைகள்னு நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம், அடிக்கடி நியூஸில் நம்ம வரவும் செய்யுது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வெறும் வாய் வார்த்தையால் பேசக்கூடியதில்லை. நம்ம நடைமுறையில் நம்ம வாழ்க்கை சில ஐடியாலஜிஸ் அப்படிங்கிறது வெறும் அரசியலுக்காகவோ மேடைகளை பேசுகிறதுக்காகவோ இல்லை மக்களை போய் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காகவோ யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் கிடையாது. ஐடியாலஜிஸ்ங்கிறது ஒரு வாழ்க்கை முறை, அதை நம்ம வாழ்க்கை முறையாக நம்ம அதை வந்து நம்மளுடைய தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் அதை வந்து நம்ம ஒரு முறையாக கடைபிடிக்கும் பொழுது தான் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் ஐ ஷுட் ஃபாலோ தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இன் மை லைஃப். ஸோ என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் அதை நான் கடைபிடிச்சிக்கிட்டு வரேன், அவ்வளோதான். அதனால் எனக்கு அது ஒரு பெரிய இழப்பாகவே தெரியல. இன்ஃபேக்ட் சமீபத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, அதில் முக்கியமானது பாமக நிறுவனர் குறிப்பிடும் பொழுது ஒருவேளை தனித்தே போட்டிக்கிட்டு இருந்தால் இன்னும் அதிகமான தொகுதிகள் ஜெயிச்சிருக்கலாம். குமாரசாமி உதாரணத்தை எல்லாம் கொடுத்திருந்தார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் அவருடைய கருத்தாக அதை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவங்களுடைய கட்சியில் மீட்டிங்கில் அவர் அதை சொல்லியிருக்காரு, அதை வந்து நம்ம பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்கல. பட் இதை தாண்டி அதில் என்ன அடியில் நமக்கு என்ன அண்டர் த பிட்வீன் த லைன்ஸ் நம்ம என்ன படிக்க முடியுதுன்னா ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக அந்த கூட்டணி இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. வெறும் அந்த எலெக்ஷனுக்காக ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக ஏற்படுத்திய ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் அந்த கூட்டணி இருந்திருக்கு. அதனால தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட உள்ளாட்சி தேர்தலில் வந்து அவங்க தனியாக போட்டியிடுறேன் அப்படின்னுட்டு நம்மளுடைய பலத்தை நம்ம காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவங்க வந்து தனியாக போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாமக பிரிஞ்சு போனாங்க. ஏடிஎம்கேவும் இன்றைக்கி ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சியாக இல்லாமல் ஏடிஎம்கேவுடைய ஏஐடிஎம்கேவுடைய ஒரு வாய்ஸும் வந்து இன்றைக்கி ஸ்லோவாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அதை வந்து ஒரு ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி இன்றைக்கி பிஜேபி தரப்பு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்து ஸ்லோவாக உருவாகிட்டுருக்கு. ஸோ டெஃபினட்டாக அந்த கூட்டணி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் தான் இதோடைய இதுலேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஆன் தி அதர் சைடு இந்த ஹேண்ட் இந்த சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஐடியாலஜிக்கலி தே ஆர் வெரி ஸ்ட்ராங். எல்லாருக்குமே வந்து ஒரு காமன் ஐடியாலஜி, ஒரு காமன் இலக்கை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே கை கோர்த்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த கூட்டணி வந்து இன்னமும் ஒரு நல்ல சுமூகமான ஒரு கூட்டணியாக வந்து தொடர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே ஒரு கூட்டணி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த கூட்டணி இருக்குது, ஒரு கூட்டணி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமாக அந்த கூட்டணி இருக்குது அப்படிங்கிறது தான். அதிமுக கூட்டணி ஒரு வலுவாக இல்லை, ஒரு சந்தர்ப்பவாதமாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அப்போ ஒருவேளை பாமக தனித்து போட்டிட்டு இருந்தா இன்னும் கூடுதலான இடங்கள்ல வாக்குகளை பெற்றிருக்க முடியுமா? இல்ல, அவங்க நினைக்கிறாங்க அப்படி. பட் அவங்க கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சாதி சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் கருத்துக்களோ இல்ல, கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரைட் விங் உடைய ஐடியாலஜியை தான் அவங்க வந்து பிரதிபலிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்கும்பொழுது அது வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ரொம்ப சிம்பிள், இன்றைக்கி வந்து ஒரு பெரியாருடைய தாக்கமும் ஒரு அம்பேத்கருடைய தாக்கமும் அவர்களுடைய கருத்துக்களுடைய தாக்கமும் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து அது வந்து போய் சென்று அடைஞ்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஃபவுண்டேஷனை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கு இந்த திராவிடியன் ஐடியாலஜி. ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து அந்த ஒரு கருத்துக்களை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு ரைட் விங் ஐடியாலஜியை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது அது ஏற்புடையதாக பல பேருக்கு வந்து இருக்காது, அவங்க சமூகத்தை சார்ந்த பல பேருக்கே அது ஏற்புடையதாக இருக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து அவங்க வந்து தோல்வியை சந்தித்திருக்கலாம். இது போஸ்ட்மார்ட்டமாக ரெட்ராஸ்பெக்டிவாக நம்ம 23 இடங்கள்ல அட்லீஸ்ட் 20 இல்லை அட்லீஸ்ட் 15 நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய அவுட்லுக்கு. ஸோ அதை வந்து அவருடைய ஒப்பீனியன். ஸோ அவருடைய ஒப்பீனியன், அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு ரெஸ்பெக்டட் பாலிட்டிஷியன் அப்படின்ற விதத்தில் அவருடைய ஒப்பீனியன் அவர் வச்சிருக்காரு, அவ்வளோதான். அதில் நமக்கு வந்து உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது இட்ஸ் செகண்டரி. ஆனால் ரைட் விங்னு சொல்கிறீங்க, பாமக இப்போ செல்லக்கூடிய பாதை ஒரு ரைட் விங் பாதைன்னு? ஆமாம், அவங்களுடைய கருத்துக்களை தானே அவங்க எப்போவுமே பிரதிபலிக்கிறாங்க. நீங்கள் பாருங்களேன், நீங்கள் இப்போது ஹிந்துத்துவ ஐடியாலஜி என்ன, சிறுபான்மையினர் முஸ்லீம்ஸு கிறிஸ்டியன்ஸை தவிர்த்து இந்துக்களை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, தலித்துகளை தவிர்த்து மற்றவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து அவங்களுடைய நிலைப்பாடுகள் நீங்க பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவி கொடுக்கிறதுல இருந்து அதெல்லாம் பண்ணிருக்காரு ஒரு காலத்துல. டெஃபினட்டா இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆரம்ப காலங்களில் வந்து டெஃபினட்டா அவர் அதெல்லாமே பண்ணிருக்காரு. ஐ ஸ்டில் ஹாவ் இம்மென்ஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் அஸ் அ சீனியர் மேன் அண்ட் அஸ் அ சீனியர் பொலிட்டீஷியன். பட் சம்வேர் அலாங் த லைன் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு ரைட் விங் உடைய இதுக்குள்ள அவர் வந்து போயிட்டாரோ, அங்கே போய் அவர் சிக்கிக்கிட்டாரோ அப்படிங்கிறது தான் என்னுடைய திஸ் இஸ் அகெயின் மை பர்சனல் ஒப்பீனியன். இதை வந்து நான் பொதுவான ஒரு கருத்தாக சொல்லலை. அதுலேருந்து அவங்க வெளியில் வந்து அவங்க அந்த காமன் பீப்புளுடைய பிரச்சனைகளை வந்து என்றைக்கு பேசுகிறாங்களோ, ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் இன்னைக்கு நம்ம வந்து இன்றைக்கி அவர் இருக்கக்கூடிய அவருடைய ஏஜ் ஃபேக்டர் இல்லை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வச்சு நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா கூட அவருக்கு இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் வந்து இன்றைக்கி நிறைய தலைவர்களுக்கு கிடையாது. இருந்தது, அவருக்கு அவ்வளோ பொட்டென்ஷியல் இருந்தது. ஒரு பெண் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உயர்சாதி சமூகங்களை தவிர இருக்கக்கூடிய இதர பல சமூகங்களை ஒருங்கிணைக்கிற அளவுக்கு ஒரு இன்மென்ஸ் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் பாமக வந்து என்றைக்குமே இருந்தது. பட் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதை மாதிரி அவங்களுடைய ஒரு வலிமை வந்து ஸ்லோவாக குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா தட்ஸ் ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் தி ஐடியாலஜிஸ் தட் தே ஹவ் டேக்கன் அப் அப்படிங்கிறது தானே. வேற என்ன காரணங்கள் இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு சமூக நீதியை நோக்கி எல்லாருமே பயணித்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் தேவை, எல்லாரையுமே ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பாதையில் வந்து எல்லாருமே காமன் மேன் இன்க்ளூடட் எல்லாருமே அப்படி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நான் சத்திரியன், நான் மன்னியர், நான் மன்னியக்குல சத்திரியன், நான் வந்து ஆண்ட பரம்பரை இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து எந்த எவ்வளோ வந்து மக்களுக்கு வந்து அதில் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. அவங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதை ஏற்றுப்பாங்களா இருக்கும், அந்த நேரத்துக்கு கைத்தட்டுறாங்க, அந்த நேரத்துக்கு வந்து அதை வந்து ஆதரிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் அகைன் அவரே தான் வேற ஒரு கூட்டத்திலையும் வந்து சொல்லியிருக்காரு, தனித்து நின்று நம்ம வந்து ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு முன்னால் ஒரு கூட்டத்தில் பேசும்போது நிற்கிறதுக்கே ஆள் இல்லை நம்ம இதில் அப்படிங்கிறது அவரே தான் சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய கருத்துலேயே அவருக்கு முரண்பாடுகள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஓகே, அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் அவங்க பண்ணுறாங்க, அவங்களுடைய கட்சி இன்னும் வலுப்படுத்துறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிற இதில் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இதை வந்து அவர் கிண்டல் பண்ணுறதோ இல்லை அவரை வந்து ரிடிக்யூல் பண்ணுறதோ அதில் எனக்கு உடன்பாடு இல்லை.
இப்போ சத்திரிய லட்சணம்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து இளைஞர்களை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னா, இன்னொரு பக்கம் வந்து சமூக நீதி பாதையில் இடஒதுக்கீடுல இருந்து அல்லது பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அறிக்கைகள் விடுறதுலேருந்து சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து அந்த பாதையிலையும் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? எது ஓங்கும் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்ன? நீங்கள் வந்து ஒரு ஒரு தரப்பினருக்காக மட்டுமா நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுகிறோம்? யாரெல்லாம் அப்ரஸ்டாக இருக்காங்களோ, யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, அவர்கள் எல்லாருக்குமே வந்து சமூக நீதி வேணும், அவங்க எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வேணும், எல்லாருமே சமம் அப்படிங்கிறது தான் நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி கூட நீங்கள் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் எடுத்திங்கன்னா, சமூக நீதி சமூகங்களை ஒருங்கிணைப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. சமூக நீதி சமூகங்கள் அப்படின்னா வெறும் ஒடுக்கப்பட்டவர்கள் வெறும் தலித் கிடையாது. யாரெல்லாம் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வேணும், அவங்க வாய்ஸஸ் ஷுட் பி ஹர்ட், அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அவங்க எல்லாரையுமே நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியாலஜி. இது வந்து என்றைக்குமே வந்து பழமையாகாது. இந்த ஐடியாலஜி வந்து இன்னைக்கு நேற்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் கிடையாது. இந்த தத்துவத்தை வந்து அந்த காலத்துலேருந்து பெரியாரும் சொல்லியிருக்காரு, அம்பேத்கரும் சொல்லியிருக்காரு. உலக வரலாற்றில் நீங்கள் எல்லா ரெவல்யூஷனரிஸும் எடுத்தீங்கன்னா எல்லாருமே சோஷியல் ஜஸ்டிஸ் தான் பேசுகிறாங்க. ஸோ தட் வில் நெவர் கோ அவுட் ஆஃப் முரண்படலையே இந்த விஷயத்தில் முரண்படலைன்னு நான் வந்து முரண்படுறாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. பட் அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து அதுக்கு முரணானதாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜெய்பீம் இஷ்யூவில் அவ்வளோ இஷ்யூ பண்ணாங்க. இன்றைக்கி அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அவ்வளோ பெரிய இஷ்யூ பண்ண வேண்டிய அவசியமே இருக்குல்லையே. இன்றைக்கி அது ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஒரு அப்படியே கடந்து போயிட்டாங்க பாருங்கள். அவ்வளோதான், அடுத்த விஷயம் வந்தால் அடுத்த விஷயம் நம்ம கடந்து போயிடுறோம். ஸோ ஒரு நியாயமான ஒரு விஷயங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, அவர் எம்பியாக இருக்கார், நிறைய பேர் அவரை ட்ரோல் பண்ணாங்க, அவர் போகிறதே இல்லை, பாதி நாளும் போகிறதே இல்லை, அவர் போய் பார்லிமெண்ட்டில் அவர் பேசுகிறதே இல்லைன்னு. நிறைய விஷயங்கள் அவர் பேசலாமே, அவளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இல்லையா? அவர் போய் இப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள்லாம் அவர் பேசலாமே. அவர் பேசியிருந்தால் இன்றைக்கி இந்த விமர்சனங்கள் அவர் அவங்க மேலே வந்திருக்காது இல்லையா? இன்னும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், ஒரு அவுட்லுக் அவங்க மேலே வந்திருக்கும். அவர் பேசலை அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமாக வந்து சோஷியல் மீடியாலேயும் சரி இல்லை அரசியல் தளங்கள்லையும் சரி அவங்க சொல்கிறாங்கல்ல. அப்போ மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து ஒரு பாராளுமன்றத்துக்கு வந்து நாடாளுமன்றத்துக்கு உங்களை அனுப்புகிறாங்க அப்படிங்கும் பொழுது அப்போ நாம் அதுக்கு உண்மையாக இருக்கணும் இல்லையா? நம்ம போய் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போது நம்மளுடைய நடவடிக்கைகள் தானே நம்மளை டிஃபைன் பண்ணுது, நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளை டிஃபைன் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். கர்நாடகாவில் குமாரசாமி தேவகவுடா வந்து தேவகவுடா இந்தியாவுக்கே பிரதமர் ஆனார். குமாரசாமி மேற்கோள்கள்லாம் அவர் காட்டி அவர் பேசுகிறாருங்க. அவர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காகவும் அடுத்த சமுதாய அடுத்த ஜெனரேஷனுக்காகவும் அதை பேசுகிறாரு. அவங்க கட்சியில் அவர் பேசுகிறாரு. ஐ திங்க் அதுக்கு மேலே அது நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் சாத்தியமாகற வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் வந்து திரும்ப திரும்ப அவருடைய எல்லாத்துலேயுமே அவர் பேசுகிறது வந்து நம்ம வந்து வன்னியர்கள் ஓட்டை நம்ம கன்சாலிடேட் பண்ணணும், அன்புமணியை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் பேசுகிறாரு. சி எல்லாருக்குமே ஒரு ஒரு கனவு அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு அது ஒரு கனவாக இருக்குது. அது அந்த கனவு நடக்குதா இல்லையாங்கிறது செகண்டரி, பட் கனவே காணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணுறாங்க. இதில் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு, இது வந்து நான் ஒருத்தி ஓட்டு போடுறதுனால நடக்க போற விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கும்போது ஓகே, தமிழ்நாட்டு அரசியல் எனக்கு அது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அது சாத்தியம் இல்லை. ஆஸ் லாங் அஸ் அவங்க சோஷியல் இஷ்யூஸ், மக்களுக்கான இஷ்யூஸ் எடுத்து பேசி கிரவுண்டில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க எடுத்து பேசி ஒரு ஒரு நிலையான ஒரு கூட்டணியில் அவங்க வந்து தொடர்ந்து இருந்தாங்கன்னா ப்ராபப்ளி இட் இஸ் பாசிபிள். பட் அதுவே ஐ ஃபீல் இட்ஸ் a far fetched dream. நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி மேம். Thank you so much. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.